ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போறோம்னா தமிழக அரசு ஒரு சில முக்கியமான அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணுறாதீங்க. அரசு ஊழியர்கள்லாம் வாரத்தில் 6 நாள் பணியாற்றலாம் என்று தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொரோனா காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தற்போது 3ஆம் கட்ட ஊரடங்கு அமல் இருக்கு. சில தளர்வுகளும் அளிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது அனைத்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் ஊழியர்கள்லாம் 6 நாள் பணியாற்றலாம். வருகின்ற 18ஆம் தேதி முதல் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் 50% எம்ப்ளாயிஸ் பணியாற்ற வேண்டும் தெரிவித்திருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஊழியர்களை வந்து 3 குழுக்களா பிரித்து வாரத்துல வந்து தலா 2 நாட்கள் விதம் பணியாற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க. தலைமை செயலகம் முதல் மாவட்ட அரசு அலுவலகம் வரை அனைத்து பணியாளர்களுக்கும் இந்த அறிவிப்பு பொருந்தும் தெரிவித்திருக்காங்க. மேலும் தேவையான போக்குவரத்து வசதியெல்லாம் ஏற்படுத்தி தரப்படும் தெரிவித்திருக்காங்க. அனைத்து அலுவலர்களும் பணிக்கு வர தயாரா இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் 33% ஊழியர் பணியாற்ற வேண்டும் என்று தெரிவித்திருந்தாங்க. தற்போது இது 50% உயர்த்திருக்காங்க. இதுல முக்கியமா வந்து சனிக்கிழமை உட்பட இனி வாரத்துல 6 நாட்களும் கவர்மெண்ட் ஆபீஸ் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்காங்க. இனிமேல் வாரத்துல 6 நாட்கள் பணி, தற்போது இருக்கும் பணி நேரம் இவை அனைத்தும் பாத்தீங்கன்னா மே 18ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் தெரிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் என்ன வெளியா இருக்குன்னா தமிழக அரசு பிறப்பித்துள்ள அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு பெறும் வயது வந்து யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாது என்பது குறித்து தமிழக அரசு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா தமிழக அரசு ஊழியர்கள்லாம் ஓய்வு பெறும் வயது வந்து 58ல் இருந்து 59ஆ உயர்த்தப்பட்டிருக்கான். மறு பணி அமர்வு செய்யப்பட்டு மே 1 அல்லது அதற்கு முந்தைய நாள் ஓய்வு பெறுவோருக்கு இந்த உத்தரவு பொருந்தாது தெரிவித்திருக்காங்க. ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் 58 வயதானதும் ஓய்வு பெற்றாலும் கல்வியாண்டு முடியும் வரை மறுபணி அமர்வு செய்யப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது தெரிவித்திருக்காங்க. பணி நீடிப்பு காரணமா சிலர் வந்து 60 வயசுல ஓய்வு பெறுவர், சிலர் ஓய்வு பெற்று ஒழுங்கு நடவடிக்கை நிறைவு பெறாமல் இருக்கும். இவர்களுக்கெல்லாம் ஓய்வு பெறும் வயது உயர்வு பொருந்தா தெரிவித்திருக்காங்க. ஓய்வு வயதை நீடித்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட மே 7ஆம் தேதி அன்று பணியில் இருந்தவர்கள்லாம் ஒரு 31ஆம் தேதியில் ஓய்வு பெறுவதா இருந்தாங்கன்னா அவர்களுக்கு மட்டும் இந்த உத்தரவு பொருந்தும் என்று தெரிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா ஆண்டு வரிக்கான காலக்கெடுலாம் தமிழக அரசு நீடித்திருக்காங்க. ஏப்ரல் 10ல் இருந்து ஜூன் 30ஆம் தேதி வரை காலாவாசம் வழங்கி நீடித்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கொரோனா மற்றும் பொது முடக்கம் காரணமா மக்கள்லாம் வீட்டிலே முடங்கியிருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனால் மக்களிடம் பணப்பொழக்கம் இல்லாமல் காணப்படுகிறது. மேலும் மின்சார கட்டணம், வாகன வரி, வருமான வரி போன்ற கட்டணங்கள்லாம் செலுத்துவதில் மக்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக வந்து தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவி செய்வதற்காக சில சலுகைகள் அறிவித்திருக்காங்க. அதன்படி பேருந்துகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான வாகன வரியை செலுத்த ஜூன் 30ஆம் தேதி வரை காலாவாசம் வழங்கியிருக்காங்க. ஆண்டு வரிக்கான காலக்கெடு வந்து ஏப்ரல் 10ல் இருந்து ஜூன் 30 வரை காலாவாசம் நீடித்திருக்காங்க. காலாண்டு வரிக்கான காலக்கெடு வந்து மே 15ல் இருந்து ஜூன் 30 வரை நீடித்திருக்காங்க. அடுத்த தகவல் வந்து மருத்துவமனைகளுக்கான நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அனைத்து பணியாளர்களுக்கும் கொரோனா குறித்த பயிற்சி அளித்திருக்க வேண்டும். 2வது விஷயம் இறந்தவரின் உடலை கையாளும் விதம், மருத்துவ உபகரணங்களை அறிந்திருக்க வேண்டும். 3வது விஷயம் அனைத்து வாயில்களிலும் கை கழுவ வசதியாக குழாய் நீருக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். 4வது விஷயம் மருத்துவமனைக்கு வரக்கூடிய அனைவருக்கும் கண்டிப்பாக முகக்கவசம் வழங்க வேண்டும். 5வது விஷயம் தனிமைப்படுத்தப்பட்ட அறைகள் இருக்க வேண்டும், அதற்கென தனி பாதைகள் இருக்க வேண்டும். 6வது விஷயம் மருத்துவமனை முழுவதும் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். 7வது விஷயம் எந்த காரணத்திற்காகவும் மருத்துவமனைக்குள்ள பார்வையாளர்களை அனுமதிக்க கூடாது. 8வது விஷயம் ஆம்புலன்ஸ் கைவழிகளை சுத்தம் செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் மருத்துவமனைகளுக்கான தமிழக அரசு வெளியிட்டுள்ள நெறிமுறைகள். அடுத்ததாக தமிழகத்தில் மதுக்கடைகளை திறப்பதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இந்த நிலையில் மதுக்கடைகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் மது வாங்க ஞாயிறு முதல் திங்கள் வரை டோக்கன் வழங்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. சிவப்பு, பச்சை, மஞ்சள் உட்பட 7 வண்ணங்களில் டோக்கன் வழங்கவும் குறிப்பிட்ட வண்ண டோக்கன் உள்ளவர்கள் குறிப்பிட்ட நாட்களில் டாஸ்மார்க் கடைக்கு சென்று மது வாங்க டாஸ்மார்க் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த பதிவு மூலமா நான் கொடுத்த அனைத்து தகவலும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.